ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், ஹலோ, வணக்கம். இந்தியாவில் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா அது நிச்சயமாக சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் தான். ஸோ ஃபியூ லேக்ஸ் ஆஃப் பீப்புள் தான் இந்த எக்ஸாமுக்காக வந்துட்டு அவுட் ஃப்ளஜாக படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதில் நம்ம இந்த எக்ஸாமுக்காக படிக்கலாம் அப்படிங்கிற டெசிஷனை நம்ம எடுக்கிறதுக்கே நிறைய யோசிச்சுக்கப்போம். அண்ட் இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்போம். இந்த ப்ராசஸ் என்னவோ டஃப்பான ப்ராசஸ் தான், ஆனால் எல்லாத்தவரையும் பயங்கர டஃப்பாக இருக்க போகிற விஷயம் என்ன தெரியுமா? ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஏன்னா நமக்கு ஒன்றுமே புரியாது, நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம் எதுவுமே தெரியாது. அண்ட் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், எல்லாருக்கும் பேசுவோம். ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, இதுக்காக படித்தவங்க, கிளியர் பண்ணவங்க, இந்த மாதிரி எல்லாருக்கும் கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஐடியாஸை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் இப்போ நானும் உங்களுக்கு சில ஐடியாஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாம் கேட்கும் போது நமக்கே கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி பண்ண, இது இவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணவா, அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணவா, இந்த மாதிரியான ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். ஸோ பிகினர்ஸாக இருக்க எல்லா பர்சன்ஸுக்குமே இந்த குழப்பங்கள் இல்லாமல் இந்த ஜேர்னியை தொடர வேண்டியது செம இம்பார்ட்டன்ட். அண்ட் அது வந்துட்டு நீங்கள் குழம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக இருக்கும், பட் உண்மையிலேயே அந்த குழப்பங்கள் தீர்க்கப்பட்டா மட்டும்தான் நம்மளால இந்த ஜேர்னியை கரெக்டாக தொடர முடியும். அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம சில விஷயங்களை பற்றி பேச போகிறோம். அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் எனி ஆஸ்பிரண்ட். லைக் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் இதை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷன் பேஸ்டாக தான் இந்த பர்டிகுலர் வீடியோ இருக்க போகுது. ஸோ இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுதான் பிரச்சனை, இது நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அண்ட் இதை இப்படி தான் டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் நம்ம பேச போகும். ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் நகை இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. இஃப் அட் ஆல் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக், நம்ம இதுக்கு அடுத்து ஃபர்தராக இதை சீரியஸாகவே கன்வெர்ட் பண்ணலாம். வித் தட் நோட் வில் ஆக்சுவலி ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் எதுக்கு இந்த ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கு நல்லா தெரியும் இது கொஞ்சம் டஃப்பான ஒரு ஜேர்னி தான், இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். பட் அதை தாண்டி ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களா? மேபி அது வந்து உங்களுக்கு ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற அந்த எய்மாக மட்டுமே இருக்கலாம். ஒகல்ஸ் வந்துட்டு நான் ஒரு பயங்கரமான ஒரு பொசிஷனில் இருக்கேன் அதுக்காக இருக்கலாம். ஒகல்ஸ் லெட் இட் பி எனி திங், உங்கள் வீட்டில் சொல்லியிருக்கலாம், இல்லை காசுக்காக, வாட் ஸோ எவர் இட் மைட் பி, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்குது தெரியுமா? இந்த ரீசனை உங்கள் மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்காக தான் நான் வந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறேன். மேபி நான் வந்து நகை பைக்கு சர்வீஸ் பண்ணணும், நான் நகைய மக்களை பார்க்கணும், நகைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும், ஏதோ ஒரு உங்களோட ஆழ் மனசில் ஒரு தாட் இருக்கும் தெரியுமா, எதுக்காக இந்த எக்ஸாம் எழுதுறீங்கன்னு. அதுதான் உங்களை இந்த டோட்டல் ஜேர்னியில் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டாக இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு மேலே நம்ம என்னைக்காக இருந்தாலும் இந்த அட்டெம்ப்டை முடிக்கிறோம், அந்த தாட் உங்களுக்கு ஃபஸ்ட் வேணும். நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டெலாம் முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை கொடுக்க தான் போகும். பட் அதை தாண்டி இந்த அந்த ஃபயர் இருக்கு தெரியுமா, எதுனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, இந்த ஃபயர் தான் உங்களை இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண வைக்க போகுது. ஸோ அதனால் அதை நீங்கள் ரொம்ப உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இதுக்காக தான். ஏன்னா நடுவில் சிலர் சொல்லுவாங்க, எதுக்கு நீ இவ்வளோலாம் கஷ்டப்படுற, விட்டுறேன், ஐயோ நீ இவ்வளோ கஷ்டப்படுறது எங்களால் பார்க்கவே முடியல அப்படிம்பாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வரும், நம்ம வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்க்க, உன் ஏஜில் உள்ள குழந்தைங்களாம் ஜாலியாக இருக்காங்க, நீ மட்டும் ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு இருக்க, வேணாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஒன் இயர்க்கு அந்த மாதிரிலாம் சொல்லலை அப்படின்னா கூட, நம்ம இந்த எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சு அப்படியே செம்ம டயர்டாக இருக்கும் போது டெஃபினட்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகும் உங்களுக்கு. பிகாஸ் நீங்கள் படிக்கிறது ஒன் இயர், அதுக்கப்புறம் எக்ஸாமே ஒன் இயர் இருக்குமா? ஸோ அந்த ப்ராசஸ் தான் டெஃபினட்டாக வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகும், நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், நம்மளே வந்துட்டு கொஞ்சம் சைக்கலாஜிக்கலே வந்து ரொம்ப மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக தான் இருப்போம் எப்போவுமே. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க அதெல்லாம் சொன்னால் கூட நீங்கள் இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும், நீங்கள் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா உங்களை வந்து இந்த ஜேர்னிலேயே வச்சுருக்க போகிறது வந்து உங்களுடைய இந்த எய்ம் தான். எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க அது வந்து செம இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ரீசனை உங்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுங்கள், பிகாஸ் தட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். இது வந்து ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இங்கே நிறைய மிச்சம் இருக்குது. ஓகே, சில என்ன சொல்லுவாங்க, நீங்கள் 15 hours படிங்க, சில சொல்லுவாங்க 8 hours படிங்க, சில சொல்லுவாங்க 4 hours படிங்க, இந்த மாதிரி பல பேர் பல கருத்துக்களை முன் வச்சுட்டே இருப்பாங்க. அண்ட் காமனாக எல்லாரும் சொல்கிறது, நீ என்சிஆர்டியை படிம்பாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த சோர்ஸ் புக்கை படிச்சுக்கோ, நீ வந்து விஷன் கரெக்டாக ஃபஸ்ட்டை படி, இன்சைட்ஸை படி, நீ வந்து ஏதாச்சும் ஒன்று எழுது, மாக் டெஸ்ட்டு போ, இது போ, அது போன்னு எக்கச்சக்கமாக உங்களுக்கு நீங்கள் வந்து அப்படியே வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கேட்டுக்கோங்க, கேட்குறது தப்பே கிடையாது, கேட்டுக்கோங்க. பட் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம். ஸோ நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே நான் என்ன பண்ணணும், இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும், அதுக்கு எனக்கு என்ன வழி அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்கும் போது, இந்த சப்ஜெக்டை வந்து நான் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக எடுத்தேன்னா எனக்கு இவ்வளோ மார்க் கிடைக்குமா, அதனால் நான் வந்து ஆல் இண்டியா ரேங்க்கில் வந்துக்கு வேணா, நான் இப்போ ஹிஸ்ட்ரி ஆப்ஷனில் எடுத்தேன்னா ஆல் இண்டியா டாப் 10 வர முடியாதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குங்க. சிம்பிளாக விட்டுருங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, திஸ் இஸ் அன் எக்ஸாம். அண்ட் இந்த எக்ஸாமுக்கு சில சிலபஸ் இருக்குது, சில ஒர்க்கிங்ஸ் இருக்குது, சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு சில புக்ஸை நம்ம படிக்க வேண்டியிருக்கு, சில நாலேஜ் கெயின் பண்ண வேண்டியிருக்கு, அவ்வளோதான்.
ஓகே. ஸோ இதை வந்து ஒவ்வொருத்தங்க அவங்களோட பர்செப்ஷனில் சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ 1 இயர் படித்து முடிச்சோன்னா நீங்கள் என்ன விட பெட்டர் பர்செப்ஷனில் சொல்வீங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதனால் எல்லாரும் சொல்கிறத நீங்கள் ஃபுல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க. அண்ட் ஓவராக திங்க் பண்ணாதீங்க. ஸோ இதனால இப்படியா, இதில் எனக்கு மார்க் வகமா, அதெல்லாம் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நமக்கு தேவை கண்டென்ட், அதுக்கு அடுத்தது ப்ரெசன்டேஷன், அதுக்கப்புறம் நம்ம இந்த மார்க்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் திஸ் தட் எல்லாமே போய்க்கலாம். ஸோ நிறைய யோசிக்காதீங்க, லைக் ரொம்ப லாங்காகலாம் திங்க் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன ஆப்ஷனில் எடுக்க போகும், நம்ம எப்படி படிக்க போகும், இதில் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இப்போவே இப்போதான் வந்துட்டு இப்போது ஸ்டார்டிங்கில் லைக் 1 or 2 months நான் டெஸ்ட் சீரிஸ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. சரி, டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது ஜூனில் ஸ்டார்ட் ஆகும், ஜூலையில் ஸ்டார்ட் ஆகும், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இப்படி எல்லா மாதமும் ஏதோ இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம எதுவுமே இல்லாமல் ஸ்டார்டிங்கில் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதில் பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த சிலபஸ் படித்து முடிச்சிருக்க மாட்டீங்க, நீங்கள் பிகினராக தான் இருப்பீங்க. பிகினர்ஸுக்கு வந்து லைக் நவம்பர் டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஓரளவுக்கு சிலபஸ் முடிச்சுட்டு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஓகே, ஓகே, அட்லீஸ்ட் அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஓகே. பட் அதுக்கெலாம் முன்னாடி ஜூன் ஜூலை அந்த ரேஞ்சிலே நம்ம டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, அந்த டெஸ்ட் ஹாலில் நம்மளை தவிர எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும், நம்ம எதுவுமே ஆன்சர் பண்ணாத மாதிரியும் அங்கேயே நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் உடைக்கப்படும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், இதை நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா பிகாஸ் ஐ ஹாவ் ஃபேஸ்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் ஐ நோ பீப்புள் ஹூ ஹவ் ஃபேஸ்ட் தீஸ் திங்ஸ். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான விஷயங்கள். அதனால ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக இருக்காதிங்க, லைக் நம்ம எல்லாத்தையுமே சீக்கிரமாக பண்ணிக்கணும், நம்ம இப்படி அப்படி அப்படிலாம் நினைக்காதீங்க. இது என்ன, நீங்கள் எவ்வளோ நல்லா படித்து இப்போவே நீங்கள் சிலபஸே முடிச்சு வச்சா கூட உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் அப்படிங்கிறது மேயோ ஜூனோ அந்த எந்த டேட் கொடுக்காங்களோ அன்றைக்கி தான் ப்ரிலிம்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் அப்போ தான் நடக்கும். ஸோ நீங்கள் நல்லா முன்னாடியே படித்து வச்சிட்டிங்கன்னா நிறைய ரிவைஸ் தான் பண்ண முடியுமே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. அதனால் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நிறைய அவசரப்படாதீங்க. அண்ட் இதில் இம்பார்ட்டண்ட்டான 2 ப்ராப்ளமை பற்றி இப்போ ஃபஸ்ட்டு பேசிடலாம். சிலபஸ் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேயா, ஃபஸ்ட்டு சிலபஸ் மேனேஜ்மெண்ட் வந்துட்டோம் அப்படின்னா, சிலபஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு 7 lines of சிலபஸ் தான் டிக்ளேர்டு. பட் நீங்கள் படிக்க வேண்டியது அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான். எல்லா NCERTஸையும் நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு பேசிக்கான நாலேஜ் எல்லா சப்ஜெக்ட்லையும் டெவலப் பண்ணிவிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரளவுக்கு படித்தா தான் ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் ரெடி. பட் மெயின்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்கணும். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களே ஒரு 4 pages ஆஃப் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிலபஸை மொத்தமாக முடித்தா தான் நீங்கள் மெயின்ஸ் முடிச்சு கணக்குக்கே வருவீங்க. அப்போது இந்த 4 pages ஆஃப் சிலபஸை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன தெரியுமா, ஓகே ஓகே நான் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னு அவங்க மட்டும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் அவ்வளோலாம் அவசரப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் உட்காந்து இதுதான் சிலபஸா, ஓகே அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சிலருக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். லைக் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஹிஸ்ட்ரியை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க, ஹிஸ்ட்ரியை நான் வந்து ஒரு 20 days மொத்த ஹிஸ்ட்ரி சிலபஸையும் முடிச்சுக்கேன், அடுத்து நான் ஜியாகிரபி எடுத்துக்கங்க, அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கங்க, என்விரான்மெண்ட் எடுத்துக்கங்க, ஒரு 20 days 5 months சிலபஸை முடிப்பாங்க. சிலரால் அப்படி பண்ண முடியாது. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 subjects எடுத்துப்பாங்க அட் அ டைம். சிலர் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸையும் டெய்லி ஆகல்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லையும் 1 week கவர் பண்ணுவாங்க, அதாவது கொஞ்சம் போர்ஷன் அப்போ கொஞ்சம் போர்ஷன் இந்த மாதிரி. ஸோ இந்த சிலபஸை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண வேண்டியது செம இம்பார்ட்டன்ட். மெயினாக யூபிஎஸ்சி ஆஸ்பன்ஸோட மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமா, நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்லாம் தெரியாது, அப்போ வந்து கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நீங்கள் குவாலிட்டி படிக்க ஆரம்பிக்கும் போதே குவாலிட்டியில் ஒரு 2 pages படித்தோடனே இன்னும் எக்கனாமிக்ஸ் நம்ம தொடவே இல்லை, சரி இந்த குவாலிட்டி அப்போ பார்க்கலாம், எக்கனாமிக்ஸ் எடுக்கலாம்னு எக்கனாமிக்ஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது கொஞ்சம் 2 pages படித்தோடனே வேறு ஏதோ சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் ஐயோ அதை படிக்கல, இதை படிக்கல, இப்படி படிக்கல, அப்படி படிக்கலன்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ வித்தவுட் அ ஷெட்யூல் யூ கேன் நெவர் டூ எனி திங், லைக் சிலபஸை உங்களால் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. ஸோ சிலபஸை வந்து ஃபஸ்ட்டு கையில் வச்சுக்கோங்க, லைக் ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், 5 months 6 months அந்த மாதிரி. அந்த 6 months அந்த சிலபஸை முடிக்கணும் அப்படின்னா ரொம்ப அவசரமாக சிலபஸை முடிச்சுலாம் ஒன்றும் ஆகப்போகுது இல்லை, எக்ஸாம் ஆகும்போது தான் எக்ஸாம் ஆகப்போகுது. ஸோ அதனால் படிக்கிறத தெளிவாக கிளாரிட்டியோட படிச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக படிக்கிறது பிரச்சனை இல்லை, ரிவிஷன் கம்பல்சரியாக இருக்கணும். ஏன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அதாவது என்னென்னா 20 days நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி படிச்சுக்கோங்க, அதுக்கடுத்த 20 days ஜியாகிரஃபி படிச்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் சொன்னோன்னா ஃபஸ்ட்டு 20 days ஹிஸ்ட்ரி படிப்பாங்களா, அப்போ ஜியாகிரஃபி படித்து எக்கனாமிக்ஸ் படித்து என்விரான்மெண்ட் படித்து எல்லாம் படித்து திரும்ப ஹிஸ்ட்ரி படிக்க 2 months கேப் விழுந்துமா, அப்போ ஹிஸ்ட்ரியே நமக்கு மறந்து போயிருக்கும், ஐயோ என்னடா இது எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் படிக்கிறது கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, பட் படித்ததை செம்மையாக ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் அது உங்கள் மைண்டில் நிற்க போகுது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், இது நிறைய ஹஸ்பண்ட்ஸ் பண்ணுற தப்பு. அண்ட் இது பிகினர்ஸ்க்கு எந்த லெவலுக்கு அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கோச்சிங் போகிறீங்கன்னு வைக்கலாம், கோச்சிங்லாம் அவங்க வேறு விதமாக சொல்லி கொடுத்துட்டுருப்பாங்க, NCERTஸ் வேறு விதமாக இருக்கும், உங்களுடைய தாட் ப்ராசஸ் வேறு விதமாக இருக்கும்.
இதுக்குள்ளே ஒரு காமனான ஒரு பாயிண்ட்டுக்கு உங்களால் ரீச் பண்ணவே முடியாது. அப்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே நம்ம என்னெல்லாம் வந்து சேர்க்க போகும், எதை பண்ண போகும், எப்படி பண்ண போகும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இப்போ என்சிஆர்டிஸை ஃபஸ்ட்டே முடிச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் ஆச்சும் டைம் வேணும். லைக் நீங்கள் 1 டேக்கு 1 NCERT அப்படின்னு படிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு 30 நாளாச்சும் டைம் தேவைப்படும். ஸோ இந்த ஆச்சுனாலே நீங்கள் அவசரப்படவே தேவையில்லை. லைக் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கூட டைம் எடுத்துக்கோங்க, பட் பொறுமையாக படிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க, ஓகே இதை தான் இந்த டைமில் படிக்க போக அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் படிச்சுக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு வீக்குக்கும் அட்லீஸ்ட் அ டே வந்து நீங்கள் வந்து சும்மா அப்படியே ஒரு பஃபர் டே மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது இன்கேஸ் அந்த 6 டேஸ் தான் நீங்கள் ஏதாவது விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த 7th டே அதை ஃபுல்லாத்தையும் படித்து முடிச்சுக்கணும். அதுக்காக 6 டேஸுமே படிக்காமல் 7th டே படிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் வாட் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளியராக வச்சுருந்தா மட்டும்தான் சிலபஸை ஃபஸ்ட்டு உங்களால் படித்து முடிக்க முடியும். ஸோ சிலபஸுக்கு அடுத்து ரொம்ப முக்கியம் வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் தான். பிகாஸ் இப்போயும் நிறைய பேர் என்கிட்ட கேட்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து, அக்கா நான் வந்து கோச்சிங் போயிட்டுருக்கேன், கோச்சிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து பேப்பரை தொட்டேன்னா 3-4 ஹவர்ஸ்க்கு மேலே எனக்கு எடுக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு நான் படிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ கோச்சிங்கில் நாளைக்கு நெக்ஸ்ட்டே ஏதாவது படிச்சுட்டு சொன்னாங்கன்னா அதை படித்து அப்போ எனக்கு தூங்கி எதுக்கே தான் டைமே கரெக்டாக இருக்குது, நான் இப்படிலாம் படித்தா கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ 1 பாயிண்ட், நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும் போது கொஞ்சம் நாளைக்கு இந்த கஷ்டங்கள் இருக்கும். பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறத 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு போனால் கூட தப்பு கிடையாது. டோன்ட் லீவ் தட் ஹேபிட், பிகாஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட் வந்து செம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹேபிட். அண்ட் ஈவன் பேப்பர்ஸ்லேருந்தே உங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்துடும், அதுவே உங்களுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கும். ஓகே ஸோ இந்த ஆச்சுனாலே நீங்கள் வந்து நல்லா பேப்பர்லாம் படிச்சுக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு 1 or 2 மந்த்ஸ் போகும்போது உங்களுக்கு இந்த சிஸ்டம் அடாப்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த பிளான்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. உங்கள் இன்ஸ்டியூட்டில் என்ன மாதிரி கொண்டு போகாங்கிறத ஞாபகத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் என்ன படிக்கணும்னு பிளான் பண்ணுறீங்கிறத ஞாபகத்துக்கோங்க. வித் திஸ் நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணணும். இல்லை நான் வந்து ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டு, ஸோ எனக்கு என்ன பிளானிங் அப்படின்னா ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட், அதே அகெயின் உங்களுக்கு இருக்கிற டைமை மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஸோ அந்த டைமில் டெய்லி ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் வாட் எவர் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒர்க்கிங் அந்த பிளேஸில் வந்து நீங்கள் பேப்பர் படிக்கிறது மற்ற விஷயங்களை பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு மேனேஜ் த டைம். பட் ஒரே விஷயம், சிலபஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லும் போதும் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லும் போதும் ரெண்டுமே வந்துட்டு கோ எக்ஸிஸ்டன்ஸான ஒரு விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் நான் இன்றைக்கி 6 ஹவர்ஸ் ஹிஸ்ட்ரி படிப்பேன் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. 6 ஹவர்ஸில் 6 பேஜஸும் படிக்க முடியும், 6 சாப்டர்ஸும் படிக்க முடியும். ஓகேயா? ஸோ நீங்கள் தான் அதை வந்து நிர்ணயிச்சுக்கணும். நமக்கு நேரம் முக்கியமாக, அகல்ஸ் நம்ம படிக்க வேண்டிய சிலபஸ் முக்கியமான. ஃபஸ்ட்டு என்ன கேட்டால் சிலபஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஒரு லாஜிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்காக நான் இன்றைக்கி வந்து இந்த 1 NCERT 6th ஸ்டாண்டர்ட் NCERT இன்றைக்கி முடிப்பேன் அப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படும். ஓகேயா? ஸோ அதனால் லாஜிக்கலி உங்களால் இன்றைக்கி எவ்வளோ படிக்க முடியும்னு பாருங்கள், அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. அண்ட் அதை வச்சு சிலபஸையும் டைமையும் சேர்த்து மேனேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு ஷெட்யூலை போட்டுட்டு அந்த ஷெட்யூல் பிரகாரம் நீங்கள் ப்ரொசீட் ஆனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இது எல்லாத்தையும் முடிக்க முடியும். அண்ட் ஆல்வேஸ் ஒரு நாளைக்கும் சரி இப்போ வீக்குக்கும் சரி நீங்கள் அப்பப்போ கேப்ஸ் விட்டு தான் ஆகணும். அப்படி விட்டால் தான் விட்டு போனதை நம்மளால் கவர் பண்ண முடியும். அண்ட் ரிவிஷனுக்கும் நீங்கள் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் விட முக்கியம் கான்ஸ்டன்ட்டான ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ பிலிம்ஸு மெயின்ஸு இதெல்லாம் பேசினா கூட அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த எக்ஸாமே அப்ரோச் பண்ண முடியும். ஸோ கான்ஸ்டன்ட்லி அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. லைக் புலிம்ஸ் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர், மெயின்ஸுக்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ்லாம் வாங்கிட்டு நீங்கள் படித்த டாபிக் அதில் எங்கே இருக்குங்கிறதை தேடி சில க்வெஸ்சன்ஸை அட்டன் பண்ணி பாருங்க. அண்ட் இதை வந்து டெய்லி பேசிஸில் செஞ்சீங்க அப்படின்னா ஐ எம் ஷியோர் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் எப்போ அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்களோ அப்போவே உங்களால் கிளியர் கூட பண்ண முடியும். அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து எக்யூப்டாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து 4 இடங்களில் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுறேன், நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், அதெல்லாம் விட நீங்கள் பர்சனலி எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டெப்பாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் கோச்சிங் போகிறதோ டெஸ்ட் சீரிஸ் போடுறதோ அதெல்லாம் ஆட்ஆன்ஸ், லைக் உங்களுக்கு கைடன்ஸ் தான். பட் 80% ஆஃப் த எஃபர்ட் நீங்கள் போடுறது தானே தவிர 20% தான் மற்ற எல்லா விஷயங்களும். ஓகேயா? ஸோ நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா ஈவன் இந்த 100%ம் உங்களோட எஃபர்ட்னால மட்டுமே உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ், கான்ஸ்டன்ட் ரிவிஷன், கரெக்டான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், கரெக்டான ஒரு சிலபஸ் மேனேஜ்மெண்ட் வந்தால் போதும். அட் த எண்ட் ஐ வில் சே ஒன்லி ஒன் திங், கொஞ்சம் வந்து நார்மலாக இருங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்க வந்திருக்கோம், உண்மைதான். நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க எக்காரணத்தை கொண்டும். அதே நேரத்தில் ஐயோ இவ்வளோ படிக்கணுமே, நான் இன்றைக்கே இன்னும் படிக்கலையே, இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு, எல்லா நாளும் நம்மளால் ஈக்குவலாக படிக்க முடியாது. பிகாஸ் வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், வி டென்ட் டு டிவியேட். முடிஞ்ச வரைக்கும் டிவியேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு ட்ரை தான் பண்ண முடியுமே தவிர நான் டிவியேட்டே ஆக மாட்டேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஐயோ அப்படின்னு ரெகட்லாம் பண்ணாமல் அதே நேரத்தில் டெய்லியே நான் ரெகட்லாம்
பண்ணலாம் பண்ணலப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்காம ஒரு ஈக்குவலான ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக மூவ் பண்ணிகிட்டே இருங்க. சிலபஸை பிளானை கரெக்டாக யோசிச்சுக்கோங்க. ஷெட்யூலிங் கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் உங்கள் சந்தேகங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருக்கேன். அண்டு இந்த 10 hours படித்தா தான் கிளியர் பண்ண முடியும், 20 hours படித்தா தான் கிளியர் பண்ண முடியும்னு யாராவது சொன்னால் அதையும் நீங்கள் வந்து போட்டு கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேணாம். பிகாஸ் நீங்கள் டெய்லி படித்து கன்சிஸ்டண்ட்டாக படித்து உங்களோட ஷெட்யூல் படி நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னாலே அது போதுமானது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னால் வந்துட்டு 10 pages 10 minutes படிக்க முடியும், இன்னொருத்தால 10 pages 1 hour படிக்க முடியும் அப்படின்னா அதையும் என்னையும் நான் ஈக்குவல் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன எஃபர்ட் போடுறோங்கிறது தான் முக்கியமே தவிர அது எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு கான்ஸ்டண்ட்டாக படிங்க. அண்ட் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், அது என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் டெஃபினட்டாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ லைஃப் இஸ் லைக் ரைடிங் அ பைசைக்கிள், டு கீப் யுவர் பேலன்ஸ் யூ மஸ்ட் கீப் ஆன் மூவிங். இந்த ப்ராசஸில் டெஃபினட்டாக உள்ள மிகப்பெரிய பிரச்சனை கெட்டிங் டிப்ரெஸ்ட். ஓகே, ஸோ நிறைய டைம் நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே போவோம், நிறைய பயங்கள் வரும், நம்மளால் முடியுமான்னு தோணும், இந்த டெசிஷனே கரெக்டாக அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் நமக்குள்ளே வரும். லைக் நம்ம வெளியில் சொல்லிக்க வேணாம் பட் இன்சைட் டெஃபினட்டாக இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த இதை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா தெர் இஸ் ஒன்லி ஒன் ஆப்ஷன், டு கீப் ஆன் ஸ்டடிங். நீங்கள் உங்கள் பிளான் படி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த தாட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டு சேமி இந்த காமெண்ட்ஸ் பிலோ அண்ட் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளீஸ் டு ஜாயின் ஓவர் தேர். தேங்க்யூ.